எம்பி கிட்ட டிக்கெட் கேட்டது தப்பா? ஏன் நம்ம யாரா இருந்தாலும் டிக்கெட் கேட்கறது கண்டக்டரோட வழக்கம். கனிமொழி அக்கா கிட்ட கௌரவ குறைச்சலா கண்டக்டர் நடந்துட்டான்னு கோவப்பட்டியம்மா. சர்மிளா, உன்னை நம்பி தானே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க அந்த கண்டக்டர் அம்மாவை. இப்போ தானே வந்து பழக்கமாகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கௌரவமாக நடந்துக்கணும், கண்ணியமாக நடந்துக்கணும்னு உனக்கு யாரும் சொல்லித்தரலையாம்மா. ஷகீலாவாக இருந்தாலும் சரி, ஷர்மிளாவாக இருந்தாலும் சரி, குணமாக இருக்க வரைக்கும் குழு குழுன்னு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மண்டை கனமாயிடுச்சுன்னு வைங்கள கொல குளம் ஆக்கிட்டுருவாங்க. நம்ம தான் அந்த பிள்ளைய தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடணும். அதனால தான் இப்போ அந்த புள்ள தலைகால் புரியாமல் தலைக்கு மேலே ஏறி நின்று ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப சில பேருக்கு எமோஷ்னலாக நம்ம மேலே கடுப்பு வரலாம். என்னடா அந்த பிள்ளைய பற்றி இப்படி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த புள்ள தப்பாக நடந்துருக்கு சார். அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு, அதான் கனிமொழி அக்கா பஸ்ஸில் ஏறினதுனால பாவம் அந்த பிள்ளைக்கு வேலை போயிடுச்சு. அதான் அந்த பஸ்ஸோட நிர்வாகி வந்து ஒரு பாஜக நிர்வாகி, இது வந்து சொல்லி திரிகிறாங்க. அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. முழுக்க முழுக்க அந்த புள்ள ஷர்மிளா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட தலைக்கணத்தினால தான் இப்படி ஒரு எஃபெக்ட். இப்பயுமே அந்த புள்ள பேட்டு கேட்குறப்போ அவர் சரிமா வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்கிறப்போ இனிமே நான் இங்கே போய் சேர முடியாது. அதான் வேலை கொடுக்குறப்போ தெய்வமாக தெரிஞ்ச அந்த பஸ் ஓனரு இப்போ திமிர் பிடிச்சவனா தெரிகிறான். பஸ்ஸுக்கு முதல்ல யார் ஓனருன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் ஒரு தொழில் பண்ணுறாப்புல. இந்த பாப்பாவுக்கு யாருமே நம்பி வேலை கொடுக்கல. இந்த பிள்ளையோட வயசை பார்த்துட்டு, இந்த பிள்ளையோட அதாவது இந்த பிள்ளையோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு யார் இந்த பிள்ளையை நம்பி வேலை கொடுக்கல. அவர் தான் முத முதல்ல வேலை கொடுத்தார். வேலை இவ்வளோ தூரம் வேலை கொடுத்து வேலையை பழக்கி ஆளாக்கி விட்ட அந்த ஆளுக்கு நல்லதாக வந்து கைமாறு செஞ்சுருக்கீங்க நீங்கள். உண்மையிலேயே நினச்சி பாருங்க, ஒரு வேளை அந்த ஆள் உங்களை நம்பி பஸ்ஸை கொடுக்கலன்னா இன்றைக்கி நீங்கள் யார் உங்களை எவனுக்காவது தெரிஞ்சிருக்கும், உங்கள் திறமையினால் நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க கரெக்டு, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு சான்ஸு கொடுத்தது யார், உங்களை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டது யார், அப்புறம் என்ன சொன்னீங்க பாப்புலாரிட்டிக்காக வந்து, உங்கள் பாப்புலாரிட்டிக்காக நாங்கள் ஆளாக முடியாது. இன்றைக்கி நேற்று நீங்கள் வீடியோ போடுறீங்க, இன்றைக்கி நேற்று உங்களை பேட்டி எடுக்கிறாங்க, உங்களை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி. அதை நல்லா தெரிஞ்சுங்க, ஷர்மிளா தெரியும், ஷர்மிளா ஓர பஸ்ஸை யாருக்குமே தெரியாது. தேடி பிடிச்சி அங்கெங்கே வந்து பேட்டியெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க, எவ்வளோ ஞாபகம்லாம் வச்சுக்கிறேன். இப்போ கூட சொல்கிறேன் அந்த ஓனர் பேர் கூட தெரியாது. உங்களை யாருக்காவது தெரியுமா? ஆனால் உங்களை ஊர் பூரா தெரியும். அதான் அந்த கண்டக்டரு கனிமொழி அக்கா கிட்ட தப்பாக பேசிட்டேன். என்ன தப்பாக நடந்துக்கிட்டாங்க, டிக்கெட்டு கேட்டது அவ்வளோ பெரிய குத்தமா? இல்லை கனிமொழி அக்காட்ட டிக்கெட்டு கேட்டது உங்களுக்கு ஏதாவது வந்து மரியாதை குறைவாக போயிடுச்சா? அந்த அக்கா வழி இல்லாமல் வேலை தேடி கண்டக்டர் வேலைக்கு வந்திருக்கு. அப்பயும் மூணு நாள் தான் அந்த அக்கா இருந்திருக்கு, மூணு நாள் தான் அந்த பஸ்ஸில் ட்ராவல் ஆயிருக்கு. அந்த அக்காவுக்கு கனிமொழி அக்காவை தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் மீடியாலாம் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நார்மலாக டிக்கெட் பஸ்ஸில் ஏறினா டிக்கெட்டு கேட்காம வேறு என்ன கேட்பாங்க? சாதகம் கேட்பாங்களா இல்லை ரேஷன் கார்டு கேட்பாங்களா? டிக்கெட் தானே கேட்பாங்க. டிக்கெட்டு கேட்டால் அக்கா கனிமொழி அக்காவே அதை கண்டுக்க மாட்டாங்க. ஓகேம்மா வாங்கிக்கோங்க டிக்கெட் எடுத்துக்கோங்க. 150 ரூபாய்க்கு வந்து அந்த அக்கா வந்து கோச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கனிமொழி அக்கா? அவங்க இது ரொம்ப சாதாரணமாக, ஆனால் உங்களுக்கு அது வந்து கௌரவ குறைச்சலாக போச்சு. ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் 8 பஸ்ஸு வாங்கி விட்டுருக்கீங்கல்ல, ஃப்ரீயாகவே எல்லோரும் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். நான் கொடுக்குறேன், நாங்களும் ஏதோ ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுக்கிற மாதிரி அவங்களே காசை கொடுத்துட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டக்டர் அம்மா வந்து உங்ககிட்ட சாரி கேட்டிருக்காங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை ஏகப்பட்ட அந்த அம்மா பேசுகிறது நல்லா தெரிஞ்சுங்க. அந்த அம்மாவுக்கு இந்த தொழில் புதுசு. அந்த அம்மா வயிற்று பொழப்புக்காக வந்திருக்கு. அவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களோட அந்த டாமினேஷன், நான் யார் தெரியுமா, வெறும் பஸ்ஸு ஓட்டுறதுனால சாதாரணமாக நினச்சிட்ருக்கியா, சோசியல் மீடியாவில் போய் பாரு என்னை சுற்றி எத்தனை கூட்டம் இருக்குன்னு. தப்பு, நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கும் கனிமொழி அக்காவுக்கும் இப்போ அந்த புள்ள வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. ஓனர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாப்புல, வந்தாங்க பஸ்ஸை நிப்பாட்டி நேராக வந்து சண்டை போகிற உங்களுக்கும் ஓனருக்கும் பிரச்சனை, நீங்கள் பேச வேண்டிய, உங்கள் அப்பா ஏன் போய் பேசுகிறாரு? இல்லை உங்கள் அப்பா எதுவும் அவர் பஸ்ஸு வாங்குறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரா? பைத்தியக்காரனா நான்?
நீங்க போய் சேர்க்கறது ஓனர் தான் போய் சேர்க்கற அவனை ஆக்கிட்டீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்த அவர் நினச்சிருந்தா, எம்மா நீ பேட்டி கொடுக்க அந்த தனியாக பஸ்லேருந்து இறங்கி பேட்டியை கொடு, நீ இதெல்லாம் பண்ணாத பஸ்ஸில் உட்காந்து வீடியோ அதெல்லாம் இந்த இந்த கர்மம்லாம் பண்ணாதன்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சு நீங்கள் முதல் பெண் ஓட்டுநர் கிடையாது, முதல் பெண் ஓட்டுநர் வேற ஆள், அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பஸ் ஓட்டி ரிட்டையர் ஆகிட்டாங்க முதல் பெண் ஓட்டுநர். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத, அதாவது நம்ம அவங்க இருந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த சோசியல் மீடியா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் இருந்ததுனால நீங்கள் பெருசாக ரைஸ் ஆகிட்டீங்க. இப்போ அந்த திமிர், அதாவது அன்னைக்கு வேலை கொடுக்குறப்ப இல்லை இல்லை இப்படிலாம் நீங்கள் பண்ணினா நான் வரமாட்டேன் சொல்லியிருக்க முடியுமா, இப்போ நான் போக மாட்டேன். இப்போ அந்த பிள்ளை பெருசாக ஏதோ பிளான் பண்ணிடுச்சு, கனிமொழி அக்காவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்துருச்சு. உன்னால் தான் வேலை போச்சு, நான் நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ கனிமொழி அக்கா பதிலுக்கு எதாவது பண்ணீங்கன்னா பஸ் வாங்கி தர சொல்கிறீங்களா, இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஏதாவது உங்களுக்காகவே ஒரு பஸ்ஸை விட்டு நீங்கள் எந்த ரூட்டில் வேணாலும் ஓட்டிக்கலாம்னு கவர்மெண்ட்டை சொல்ல சொல்ல போகிறீங்களா? இது திமிர், கன்ஃபார்ம் 100% திமிர், மண்டகணம். நான் என்னை யார் வேணாலும் வேலைக்கு எடுத்துப்பாங்கன்ற ஒரு என்ன சொல்ல அதப்பு மாயம் பார்த்தீங்களா? எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க திமுருக்கும் ஒரு ஸ்டெப்பு மேலே, அதுதான் இது. ஓனரை வந்து தப்பாக சொல்லிட்டு இப்படி எப்படி உங்களுக்கு மனசு இருந்ததில்லை, இதை பார்க்குறவங்க உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் தாராளமாக திட்டலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அந்த புள்ள இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் யாரு?